اللهم صل على سيدنا محمد اللهم صل على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام عليك يا رسول الله صلى الله عليه وسلم புகழறிந்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சங்கைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, மூத்த சகோதரர்களே, அன்பிற்குரிய சிறார்களே, ஏழையூர் ஜமாத்தார்களே, உங்கள் அத்திரமேலுக்கும் என் அன்பான கழிவான சலாத்தை கூறிய வண்ணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வையும் அவருடைய தூதர் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், யார் ஒருவர் அவர்களுக்காக அர்ப்பணிப்பு செய்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சிறப்பான கூலியை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இன்றைக்கு நாம் எல்லாம் ஈருலக ரட்சகர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை நம் வாழ்வின் சிறப்பு என்கிற விதத்தில் அந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் மீலாது விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களின் பிறப்பு நம் வாழ்வின் சிறப்பு என்பதாக போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக அல்லாஹ்வு ரப்பல் ஆலமீன் நம்முடைய நாட்டங்களையும் தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி ரப்பல் ஆலமீன் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வீதியிலே வலம் வருகின்ற பொழுது மதீனத்து சிறுமிகள் வழி மீது வெளி வைத்து நின்று கொண்டு தப்சு அடித்து கவி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால் அந்த சிறுமிகள் சொல்கின்றார்கள், நாயகமே, நாங்கள் வரும் நச்சார் என்று கூட்டத்தார்கள், நீங்களோ உயர்ந்த உலகத்தில் பிறந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கிறது என்பதாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் என்னை புகழ்ந்து பாடுகின்றீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொன்ன பதில், அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களை போன்றவர்களை நான் அப்படிப்பட்டவர்கள் திருமறையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்ற பொழுது குல் ஃபி பதில்லாஹி வபி ரஹ்மதிஹி ஃபபி தாலிக ஃபல்யஃபரஹு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அதாவது ஃபி பதில்லாஹி என்று சொன்னால் இமாம்கள் தஃப்ஸீரிலே விரிவுரை செய்கின்றார்கள், யானம் எல்பு என்பதாக சொல்கின்றார்கள். அடுத்து ஃபி ரஹ்மதிக என்பதாக விளக்கம் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத் என்பதாக சொல்கின்றார்கள். அப்ப ரஹமத் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நபிதான். அந்த ரஹமத் அல்லாஹ் நபியே நமக்கு ரஹமத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்ப அந்த நபியை புகழ்வது எந்த அளவுக்கு ஏற்றமாகும் என்பதை நாம் விளங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. அதே போன்று ஒருமுறை வைபவ போர்க்களம், அந்த போர்க்களத்திலே சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அழைத்து போருக்கு தயாராகுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லா சஹாபாக்களும் வந்து விடுகின்றார்கள். கண்ணிலே நோய் ஏற்பட்டு விட்டது, ஆகையால் வரக்கூடியது என்பதாக சஹாபாக்கள் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியே அலியை அழைத்து வர சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதனை உறுதியாக இருப்பார்கள் சஹாபாக்கள், பின்தங்க மாட்டார்கள். என்று சொன்னால் நாயகம் சொல்லிவிட்டார்கள் அல்லவா, அப்ப அலியே அழைத்து வரப்படுகின்றது. இந்த போர்க்களத்திற்கு ஐபர் போர்க்களத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு ஏற்று அந்த போர்க்களத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண்ணோ பழுதாகி விட்டது, எனக்கு கண்ணிலே நோய் ஏற்பட்டு விட்டது என்பதாக அலி அவர்கள் கூறிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் புனிதமான ஓவியல் நீரை எடுத்து கண்ணிலே தடவி விடுகின்றார்கள், கண் சரியாகி விடுகின்றது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த போரிலே வெற்றியும் அடைந்தார்கள், வெற்றி அடையப்படுகின்றது. அப்ப உம்மில் நீரும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு நீராக அல்லாஹ் அதை போர்த்தி கொண்டான். யார் ஒருவர் சந்தேகமற்ற நிலையில் பிரியம் வைக்கின்றார்களோ, என்னுடைய தூதர் என்னுடைய ஹபீப் மீது நான் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அவர் உண்மையாக நபி என்பதாக பிரியம் வைக்கின்றார்களோ நிச்சயமாக அவருக்கு வெற்றி உறுதியாகிவிடும். கணிக்கொள்ளே அதே போன்று நபியை பார்க்கிறவர்களுக்கு நேசம் வந்துவிடும். ஹதீஸ்ல வரலாற்று எழுதப்படுகின்றது, நபியை போய் ஒருமுறை எந்த சஹாபாக்களும் சரி பார்த்தான்னு சொன்னா உடனே அவர்கள் மீது நேசம் ஏற்பட்டு விடும், பழகிவிட்டார் என்று சொன்னால் விலக மனது வராது, விலகி போக மாட்டார்கள். ஒருமுறை கலந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றாக ஒரு மொழி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நபியுடன். இரவு ஆகியிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. ஏன் சொன்னா நபியை பார்த்து போக இருக்கு என்பதை எண்ணிக்கொண்டு எழுந்திரிச்சு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்தா நபியுடைய வீடு அடைக்கப்பட்டு இருக்கின்றது, வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுபு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்கின்றார்கள். அப்ப அங்கே சொல்லப்படுகின்றது, ஏன் தூங்கவில்லையா என்பதாக கேட்கப்பட்டது. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகமே, உங்களை பார்த்து நான் பேசிவிட்டு சென்றதிலிருந்து எனக்கு தூக்கம் வரவில்லை என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய குணம் செப்போன்னு சொன்னான், இது நபியுடைய குணம். பழகிட்டு சொன்னா பெரிய மனசு வராது, இது நபியுடைய குணம். மனிதனுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது முதல்ல ஒரு மனிதத்தை போய் பழகணும் சொன்னா பிரியத்தை காட்டுவார், பிரியத்தை அன்பை காட்டுவார். அப்புறம் அவர் மீது நமக்கு ஒரு உயர்வான எண்ணம் தோன்றும், சரி நல்ல மனுஷனா இருக்கிறாரு என்பதாக எண்ணம் வரும். அப்புறம் பழக பழக என்ன செய்ய, அவருடைய கெட்ட குணங்கள் வெளிப்படும். கண்ணியத்திற்குரிய, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பம் என்று சொன்னா நபியுடைய குணம் இருக்கின்றது அல்லவா, அது யாரும் வராது. ஆகவே அப்படிப்பட்ட புனிதமான நபிக்கு மீலாது விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மீலாது விழா என்பது இங்கே, அதாவது இந்த சிறு பள்ளிவாசல் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது அல்லாமல் இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் விரிவாக வெளி உலகிற்கு என்ன செய்ய ஜமாத்தார்கள் முன்னிலை எடுத்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்ற வேண்டும் என்று என்னுடைய கேட்டுக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை தானா.